சத்தியமா? என்னங்கப்பா? நீ ஒன்னும் கவலைப்படாதமா, உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதாமா நடக்கும். நம்ம பொண்ணு ரொம்ப மனசு நொந்து போயிருக்காளேன்னு எனக்கு ஆறுதல் சொல்றீங்களா? நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குமானு தெரியலப்பா, ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க கெட்டது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. இல்ல சக்தி, சிவா தம்பிய பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமேமா. பாவம்மா, அவருக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல. இல்லனா அவர் கண்டிப்பா வராம இருக்க மாட்டாருமா. அன்னைக்கு அவர் இந்த வீட்டுல உன் கூட பேசினது, என் கூட பேசினது, எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம், அதுல எல்லாத்திலயுமே ஒரு உண்மை இருந்துச்சுமா. அதனால சிவா தம்பி அப்படிப்பட்டவர் இல்லம்மா. எனக்கு தெரியும்பா, சிவா சார பத்தி எனக்கு தெரியாதா? கண்டிப்பா அவர் என்னை ஏமாத்த மாட்டாரு. ஆனா என்ன பண்றது, அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா. பாருமா, ஆண்டவன் ஏதோ சோதிக்கிறான், உனக்கு நல்லதே நடக்கும்மா. இங்க என் பக்கத்துல இருக்கீங்கல்லப்பா, எனக்கு அதுவே போதும். எனக்கு ரொம்ப தெம்பா இருக்குப்பா. என் வாழ்க்கையில மட்டும், ஏன் தொடர்ந்து எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஒவ்வொரு தடவையும் சந்தோஷமும் நிம்மதியும் என் பக்கத்துல வர மாதிரி வந்துட்டு ரொம்ப தூரமா போயிடுதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்மா.